ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டே கேமோட சின்ன ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது ஒரு சேனல் அப்கிரேடேஷனுக்காக எங்கள் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எஸ்டே கேம் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஆல்ரெடி இருக்குது, பட் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மைக் வந்து போடலாம். ஸோ சேனல் அப்ரேடேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்புறம் மோட்டர் பிளாகிங் ரோட் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சவுண்டு வெளி நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ரெக்கார்டிங் தனியாக மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்பர் மைக் இல்லாதனால மொபைலோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ நாள் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் மைக் பார்த்தீங்கன்னா, வ்ளாகிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வ்ளாகிங் கேஸ் மூலயமா தான் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து இன்செர்ட் பண்ண முடியும். பட் அந்த வ்ளாகிங் கேஸ் வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் அண்ட் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்கல. ஒரே ஒரு இடத்துல வச்சிருக்கு, பட் அதுவும் ரேட் அதிகமாக இருந்துச்சு, அரௌண்ட் 2000 கிட்ட. ஸோ நான் என்ன இதே பண்ணேன்னா, இதே நார்மல் கேஸே ஒன்று வாங்கிட்டு அதில் லைக் அந்த பஞ்ச் ஹோல் சைடில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணி இதே இந்த நார்மல் வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கே வாங்கிட்டேன். ஸோ ஒரு நார்மல் வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் ஒன்று வாங்கியிருக்கேன். தென் இதுதான் வந்து எஸ்டே கேமோட மைக் ஆக்சுவலாக. ஸோ எஸ்டே கேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்கு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே காம்பேக்டபுள் 6-7 அண்டு எஸ்டே 360 அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியண்ட்டுக்குமே இது காம்பேக்டபுள் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிகர் சைஸ். ஸோ நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ் அவைலபிள் இல்லை, பிகர் சைஸ் தான் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இது எப்படி வேணால் வளைச்சிக்கலாம். நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் எஸ்டே 6 மூணு பேட்டரி. ஸோ அந்த மூணு பேட்டரியுமே வாங்கியிருக்கேன். ஸோ லாங் ட்ராவல், லாங் ரைட் போகும்போது ஆக்ஷன் கேமோட பேட்டரி சார்ஜு காலி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு மூணு பேட்டரி. ஸோ கேமரா வாங்கும்போது ஒரு பேட்டரி இருந்துச்சு, இப்போ அடிஷ்னலாக ஒரு மூணு பேட்டரி வாங்கியிருக்கேன். தென் தனி சார்ஜர். ஸோ சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் ட்ராவலில் சார்ஜ் போகணும்னா பவர் பேங்க்கில் போட்டு இதை சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னும் போது சைமல்டேனியஸாக ரெண்டு பேட்டரியும் சார்ஜ் பண்ணலாம், ப்ளஸ் கேமராவில் ஒரு பேட்டரி ஆட்டோமே உள்ளே போட்டு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஆனால் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா மூணு பேட்டரி வந்து சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பேட்டரியும் இந்த சார்ஜரையும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஜஸ்ட் நார்மல் பேக் ஓப்பன் பண்ணோன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் இருக்குது. ஸோ சேம் எஸ்டே கேமோட பிராண்ட் தான், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபைன், நார்மல் வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் தான், அதுதான். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து இனிமேல் வாட்டர் ப்ரூஃபிங் அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் எல்லாம் இதில் தான் எடுக்க போகிறோம் இனிமேல், இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஷிங் வச்சு தான். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஷிங்கில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சைடில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹோல் தெரியுதான்னு தெரியுதா இந்த ஹோல்? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு சால்டரிங் மிஷின் வச்சு பஞ்ச் ஹோல் மாதிரி போட்டிருக்கோங்க. அண்ட் தென் ஃபைலில் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற சைஸு வந்து ஃபைல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஆக்ஷன் கேமரா உள்ளே இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சார்ஜர் பின்னும் மைக்கும் மாற்ற மாதிரி ஹோல் பஞ்ச் ஹோல் போட்டிருக்கேன், தெரியுதா?
ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், இதை வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து இன்செர்ட் பண்ணி நான் மைக்கில் ஹெல்மெட்டில் மாட்டிக்குவேன். ஸோ இதுதான் மைக், எக்ஸ்டர்னல் மைக். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மைக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மைக் வந்து ஆச்சு. ஸோ இந்த லென்த் வந்து பிக்கர் சைஸ், இதே சின்ன மைக் ஆரம்பிச்சுன்னா இந்த லென்த் இருக்காது, ஜஸ்ட் இந்த மைக் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிள், எப்படி வேணால் நம்ம வந்து நம்ம மைக்கை வந்து செட் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிள் தான், எப்படி வேணாலும் நம்ம வளைச்சிக்கலாம். ஸோ இது அந்த பின்னை வந்து ஜஸ்ட் வந்து இந்த நம்ம பஞ்ச் ஹோல் போட்டோம்ல இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம்னா ஸோ அது எக்ஸ்டர்னல் மைக்காக ஆக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் இந்த ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்டில் மாட்டிட்டு இந்த மைக்கை வந்து ஹெல்மெட்டில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணும்போது டைரெக்டாக இதுலேருந்தே மைக்கை வ்ளாக் பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து ஆடியோ தனியாகவும் வீடியோ தனியாகவும் மெர்ச் பண்ணுறோம்னு அவசியம் கிடையாது. இனிமேல் எல்லா ஆடியோவுமே இதுலேருந்தே கிடைக்கும், மச் பி பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோட குவாலிட்டியும் பெட்டராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரிஜினல் எஸ்டே கேமராவோட மைக்கு தான். ஸோ உங்களுக்கு நான் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன், மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ சவுண்ட் இருக்குது, நாய்ஸியாக வச்சுருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து எஸ்டே கேமோட சார்ஜர், பேட்டரி சார்ஜர். இது அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேட்டரி இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு வாரண்டி, இங்கே ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணி உங்களோட நார்மல் சார்ஜிங் அடாப்டர்ஸில் எதுவும் இன்செர்ட் பண்ணணும்னா இது சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சார்ஜ் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ரெண்டு பேட்டரியை வந்து இப்படி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ சார்ஜிங் குத்தியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு லைட் எரியும். ஸோ ரெண்டு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக இப்படி ஒரு சார்ஜ் பண்ணலாம், ரெண்டு பேட்டரி இதில் சார்ஜ் பண்ணலாம், ஒரு பேட்டரி வந்து டைரெக்டாக இதிலேயே இன்சர்ட் பண்ணி இதில் சார்ஜிங் பின்ட்ருக்கு. ஸோ அது மூலயமாகவும் நம்ம ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லா ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பான்ச் இருக்கும் சைடில்.
ஸோ அந்த ஹெல்மெட்டோட இந்த சைடு இப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு இந்த பவுச்சும் உங்களுக்கு தெரியுதா, ஸோ இந்த பவுச்சும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து வாஷபிள் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஹெல்மெட்லேயும் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஹெல்மெட்டை வந்து ஆக்சுவலாக ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதை நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இந்த பொசிஷனில் பார்த்தினா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். சரியா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஆ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளிப் வந்து ஜஸ்ட் இதில் வந்து ஹெல்மெட்டோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த கிளிப்போட இன்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், சார்ஜிங் இந்த மைக்கோட கேபிள்ஸ் இந்த மைக்கோட கேபிள்ஸ் எல்லாத்தையும் நான் உள்ளே வச்சுட்டேன். ஸோ உள்ளே வச்சக்கப்புறம் நான் வந்து இந்த கிளிப்பை நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இது நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸ் அதுக்கிட்ட வச்சு கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அது மாட்டிக்கும் ஆக்சுவலாக அப்படி அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல்ஸுக்கிட்ட கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் வந்து உள்ளே லாக் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு செலவட்டேப் மாதிரி இங்கே போட்டு இந்த இந்த எக்ஸஸ் இது ஒயர் இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸஸ் ஒயரை ஜஸ்ட் ஒரு செலவட்டேப் போட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேபிள் நீங்கள் எவ்வளோ தான் இழுத்தாலும் வெளியே வராது. ஸோ அந்தளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களோட பின்னை எடுத்து ஹெல்மெட் அந்த ஆக்ஷன் கேமராவோட நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருந்தாலும் கீழே விழுகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேபிளும் மைக்கும் உள்ளே இருக்குது. ஸோ இதை நான் இப்படி இது பண்ணாலும் கீழே விழுகாது. ஸோ இப்படி தான் வந்து நான் ஹெல்மெட்டில் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். டெஸ்டிங்காக வெளில வந்தேன். ஸோ பார்ப்போம் மைக் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது, ஒழுக்காக ஒர்க் ஆகுதா. ஸோ பைக் நிப்பாட்டும் போது ஏதோ ஒலிக்கார மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இல்லை சவுண்டில் வித்தியாசமாக எனக்கு தெரியல. மைக்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. மைக் கோயில்ல திறந்துருக்காங்க போல. எப்பயுமே போக வைப்பாங்க. நம்ம மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சு.
ஸோ அந்த மைக் டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு தெரில, வெளில வண்டி போகிற சவுண்டில் எவ்வளோ கிளியராக என்னோடய வாய்ஸ் இருக்குன்னு தெரில, அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மைக் வந்து ஒர்த்தா இல்லையானுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.